அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, மகம் நட்சத்திரத்தில் சந்திராஷ்டிரம பரிகாரங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சந்திராஷ்டிரமமாக என்னான்னு கேட்டால், நம்முடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் பயணிக்கிற காலம்தான் சந்திராஷ்டிரமம். பொதுவாக அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் பண்ணும் பொழுது அந்த காலம் மிகவும் கடுமையாக இருக்கும். சந்திராஷ்டிரமம் என்பது உடலும் மனமும் ஒரே புள்ளியில் சங்கமிக்கவாது. உடல் ஒரு சிந்தனை பண்ணும், மனசு வேறு சிந்தனை பண்ணும். அப்போ உடல் ஒன்று நினைக்க மனசு ஒன்று நினைக்கணும். எப்படி ரெட்டமாட்டு வண்டியில் ரெண்டு மாடு ரெண்டு பக்கம் போனால் வண்டி எங்கே போகுமா? போகாது இல்லையா? அதே மாதிரி தான் உடலும் மனமும் வெவ்வேறு திசையில் பயணிக்கும் பொழுது ஜாதகரானவர் தன்னுடைய செயலை வந்து முழுவதும் நன்மையாக செய்ய முடியாது. அந்த செயலில் பிழை ஏற்பட வாய்ப்புண்டு. இதை தவிர்ப்பதற்காகத்தான் சந்திராஷ்டிரமனால் எந்த காரியம் பண்ணாத, இறை வழிபாடு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இது இந்த காலத்தில் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால், இப்போ பிஸ்னஸ் பீப்புள் யாராவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஐபி உங்களுக்கு சந்திராஷ்டிரம் அன்றைக்கி அப்போ தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்க்காம போயிடுவீங்களா? பார்த்தானாகணும். ஸோ அப்போது அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பெரிய பாதிப்பு வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போது மக நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் என்னான்னு பார்க்கணும். மக நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம்தான் மகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை காமதேனு. அப்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திராஷ்டிரம் அன்னைக்கு காமதேனு படத்தை பார்த்து வழிபட்டு போகலாம், அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய காமதேனுக்கு வழிபட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் போகிறது மிகவும் சிறப்பு. காமதேனுக்கு பதிலாக சரி, காமதேனு கிடைக்கல சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ரொம்ப சிம்பிள், உங்கள் வீட்டிலே பசுமாடு இருந்தால் பசுமாடை பாருங்கள். இதுதான் மிகச்சிறந்த ரெமெடி. அப்போ மகம் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம் சந்திராஷ்டிரம்னு சொன்னாலும், அதுக்கு பரிகாரமாக சந்திராஷ்டிரம தினத்தன்னைக்கு காமதேனு படத்தை வழிபட்டு வந்தாலே, அல்லது பசுவுடைய படத்தை வழிபட்டு வந்தாலே, அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வழிபட்டு கீரை கொடுத்துட்டு போகலாம். அன்னைக்கு கும்பிட்டாலே பெரிய புண்ணியம், பார்த்தாலே பெரிய புண்ணியம், வழிபட்டிங்கன்னா கீரை கொடுத்தீங்கன்னா இதை காட்டிலும் மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. ஆக மகனிஷத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி வருமான காலத்தில் தான் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கெடுபலிருந்து நீங்கள் தப்பிக்க செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, பசுவுக்கு கீரை கொடுங்க, பசுவை பாருங்கள், பசுவை வணங்குங்க, கோயிலில் இருக்கக்கூடிய காமதேனை வணங்க, காமதேனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டிரம நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் முற்றிலும் குறைந்து உங்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகளை மட்டுமே தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆக மக நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, சந்திராஷ்டிரம பாதிப்புலேருந்து தப்பிக்கணும்னா, அன்னைக்கு பசுமாட்டை பார்த்தாலே போதும். ரோட்டில் போகிற பசுமாடாக இருக்கட்டும், வெளியே வர பசுமாடாக இருக்கட்டும், எந்த பசுமாடாக இருந்தாலும் நீங்கள் நின்று ஒரு நிமிஷம் வணங்கிட்டு வந்தாலே சந்திராஷ்டிரம தினத்தில் ஏற்படக்கூடிய கெடுபாடுகள் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை வழங்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நடைமுறை பரிகாரங்களை பயன்படுத்தி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் நடக்கு அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எதையுமே அனுபவபூர்வமாக உணராட்டி அந்த செயலை உள்வாங்கிக்க முடியாது. ஸோ நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வளமோடு நலமாய் வாழ வேண்டும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.